இன்பவல்லிக்குனா உள்ளூர பயம் அப்படியே நடுங்குறா. ஆனாலும் எதையும் வெளிக்காமிச்சுக்கிறாம ஒரு கம்பீரத்தோடு அப்படியே நிற்கிறா. அப்போ அந்த வீரன் ரொம்ப கோபமாக கேட்குறான், இங்கே யாரும் வரல இல்லை அப்படின்னு. அப்போ அவ சொல்கிறா, யாரும் வரலன்னு முன்னவே சொன்னனே, திரும்ப திரும்ப சத்தமாக கேட்டால் புதுசாக யார் வருவாங்களா என்ன அப்படிங்கிற. அப்போ அவன் அந்த கீழே கிடந்த இரத்த துளிகளெல்லாம் பார்த்துட்டு இது என்ன அப்படிங்கிறான். அப்போ அவ சொல்கிறா, இது என்ன கேள்வி, ரத்தம் சிந்தியிருக்கு அப்படின்னு. அப்போ அவன் கேட்குறான், எதிலிருந்து சிந்தியிருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ சொல்கிறா, இது என்ன, காயத்திலிருந்து தானே சிந்தியிருக்கணும் அப்படிங்கிற. அப்போ இவன் கேட்குறான், காயமடைந்த வாலிபன் யாரும் இந்த பக்கம் வரலன்னு நீ சொன்ன அப்படின்னு. நீ அப்படின்னு ஒருமையில் பேசுகிறான். ரெண்டாவது, அவன் கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கான், எந்த நேரத்தில் வேணாலும் அவ அந்த உள்ளே நுழையிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறான். இதெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டு அவள் என்ன நினைக்கிறான்னா, இந்த பேச்சு வந்து கொஞ்சம் நீடிக்கணும், வேறு வழி இல்லை, அவனை உள்ளே விட முடியாது. அதனால் அவனை மேலே கீழே ஏற இறங்க இவ பார்த்துட்டு, என்ன கேட்ட நீ அப்படின்னு இவளும் நீ போட்டு பேசுகிறான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை என்னை எரிக்கிற மாதிரி பார்க்குறியே, எதுக்குன்னு கேட்டேன் அப்படிங்கிறான். அப்போ இன்பவல்லி சொல்கிறா, நீ சோழ நாட்டு வீரன் என்று சொன்னாயே, அது உண்மையா என்று பார்த்தேன் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு, உன் பேச்சு நடத்தை அப்படிங்கிற. என் பேச்சில் என்ன குற்றம் அப்படிங்கிறான். சோழ நாட்டு வீரர்கள் பண்பானவர்கள், பெண்களை மதிக்கிறவர்கள். உன் பேச்சில் மரியாதை இல்லை, ஏக வசனத்தில் பேசுகிறாய். நீ மட்டும் சோழ நாட்டு வீரனாய் இருந்தால் உன் தலையை நாளைக்கே சீவி விடுவேன் அப்படிங்கிற. இவனுக்கும் கோபம் வருது. அப்போ இவனும் பதிலுக்கு பேசுவான்ல, நான் என் கடமையை செய்கிறேன், அதனால் நீ என் தலையை வாங்க முடியாது அப்படிங்கிறான். உடனே அவள் அடுத்து ஒரு ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறான். மன்னர், இருங்கோவேல் கூடவா உன் தலையை வாங்க முடியாது அப்படிங்கிறான். இவன் பயந்துடுறான், மன்னரா மன்னரா அப்படின்னு கேட்குறான். ஆம், அவரும் இந்த ஊரில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறா. அது உங்களுக்கும் தெரியுமா அப்படிங்கிறான். அங்கே தான் மரியாதையே வருது. ஆம், அவர்தான் எங்களை இங்கே அழைத்து வந்தார். விடிந்தவுடன் அவரே வருவார். வந்தவுடன் இந்த இரத்த துளிகளுக்கு என்ன அர்த்தம் என்று நீயே கேட்டுக்கொள். என்னை மீறி நீ உள்ளே நுழைந்தால் அதற்கான தண்டனையையும் நீயே அனுபவி அப்படிங்கிற. இவன் பயப்படுறான். ஏதோ கடலில் கிடக்கிற துரும்பு மாதிரி இவன் நிலைமைப்போம். என்னன்னா, இருங்கோவேள் வந்து கருவூருக்கு வந்தது ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம், யாருக்கும் தெரியாது, சில நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் இந்த பொண்ணும் ஒருத்தியா அப்படின்னு நினைக்கிறான். இன்னொன்று, அந்த எரிஞ்ச மாளிகையிலிருந்து ஒரு தப்பி வந்த ஆள் இந்த மடத்தை தவிர வேற எங்கேயும் ஒளிந்து கொள்ள இடம் கிடையாது. ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து வீடுகளோ ஒளிஞ்சுக்கிறதுக்கான இடமோ கிடையாது, இது ஒன்று தான் இருக்குது. அதையும் தாண்டி அங்கே சிந்தி இருந்த இரத்த துளிகள். இதையெல்லாம் பார்க்கும்போது அவன் வந்து மடத்துக்குள்ளே அந்த வாலிபன் இருக்கணுங்கிற எண்ணம் இவனுக்கு இருக்குது. ஆனால் இவளை தாண்டியும் போக முடியாது, ஏன்னா இவன் மன்னருக்கு வேண்டியவன். இப்போ என்ன பண்ணணும்னு அவனுக்கு தெரியவே இல்லை. அப்போது இருங்கோ வேளை மனசுக்குள்ளே சபிக்கிறான். இவளையும் பார்த்து, ஐயோ இந்த பிசாசு வேற இடையில வந்து சேர்ந்துருக்கேன்னு இவளுக்கு ரெண்டு திட்டு. இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்கிறாம அவகிட்ட கொஞ்சம் பண்பாக பேசுகிறான். அம்மணி, நாங்கள் ஊழியர்கள், எங்கள் வேலையை கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் மனசு வச்சா நான் மடத்துக்குள்ளே போய் பார்த்துட்றேன். ஏன்னா அந்த வாலிபனை பிடிச்சே ஆகணும், பிடிக்கலைன்னா மன்னரோட உயிருக்கு ஆபத்து. ஆ, ஒரு வாலிபனால் சோழ நாட்டு மன்னருக்கு ஆபத்தா அப்படின்னு அவ கேட்குறான். ஆம் அப்படிங்கிறான். ஒரு வாலிபன், அதிலும் காயமடைந்தவன், அவனால் சோழ நாட்டு மன்னருக்கு எப்படி ஆபத்து வரும் அப்படின்னு இவ கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அவரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்துறான் பேச்சை. இவ முக்கியமான விஷயம் ஏதோ சொல்ல வந்து நிறுத்திட்டாங்கிறத இவ கவனிக்கிறான்.
இருந்தாலும் அவன் தான் நிறுத்திட்டானே, அவன் சொல்லலை, அப்படி கப்சிப்புன்னு ஆயிட்டான். அப்போ இவன் என்ன நினைக்கிறா, ஒரு பதட்டப்பட்டவன் மாதிரி. அப்படின்னா இங்கே நின்று ஏன் நேரத்தை விரயமாக்குறீங்க, வேறு எங்கேயாவது போய் தேடுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி மன்னரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா அவன் இங்கே வந்தா, இதுவரைக்கும் வரல, வந்தா நானே சிறைப்படுத்திடுவேன். ஏன்னா இன்னும் சில வீரர்கள் வந்து உள்ளே இருக்காங்க, அதனால் எங்கேயாவது போய் தேடுங்க அப்படிங்கிறான். அப்போ அவன் விடலை இன்னும். இந்த இரத்த துளிகள் அப்படின்னு கேட்குறான். ஓ அதுவா, எங்களுடன் சமண துறவி ஒருவர் வந்தார், அவருக்கு காயம் பட்டிருக்கிறது, அதிலிருந்து விழுந்த இரத்த துளிகள் இது, வேண்டுமானால் அவரை அழைத்து வரவா அப்படின்னு. இவனுக்கு அவ சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒத்து வருது. மன்னருக்கு வேண்டியவ காயம்பட்டவரை கூட்டிட்டு வரேன் வேற சொல்றா, இதுக்கு மேல அங்க நின்று பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால இவன் அவனோட வந்த வீரர்களை கூப்பிட்டுட்டு திரும்புறான். திரும்பும்போது கொஞ்சம் போனவன் திரும்பி அவளை பார்த்து, நான் இங்க வந்த விஷயத்த மன்னருக்கு தெரியப்படுத்தணும், உங்க பேர் என்ன அப்படின்னு. இன்பவல்லி அப்படிங்கிற. உங்கள் ஊர்? புகார். என் பெயரை சொன்னால் மன்னர் மகிழ்ச்சி அடைவார். என் தலைவியோட தகப்பனார் அவருக்கு நண்பர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் கேட்குறான், நண்பரின் பெயர்? அவ சொல்கிறா, மாரப்ப வேள். அவ்வளோதான். ஏன்னா தமிழகத்தில் ஒரு 15 வேளிற்குள்ள இருக்கும், அதில் ஆகச்சிறந்த ஒருத்தர் மாரப்ப வேள். அவரோட இல்லத்தையா வந்து நம்ம சோதனை போட்டோம், ஐயோ கடவுளேன்னு இது ஒரு கவலையும் அவனுக்கு சேர்ந்துருச்சு. அவன் போயிடுறான். அவன் போன உடனே இவ கதவை சாத்திட்டு அப்படியே கதவுல சாஞ்சு ஆசுவாசப்படுத்திக்கிற ஒரு பெருமூச்சு, அப்பாடா அப்படின்னு இருக்கு அவளுக்கு. கொஞ்சம் நடந்து அந்த கூடாரத்து வழியாக வரும்போது அங்கங்கே ரத்தங்கள்லாம் ரத்தம் சிந்தியிருக்கு. உடனே ஒரு காவலாளியை கூப்பிட்டு இதெல்லாம் தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த வாலிபனை பார்க்குற ஒரு ஆர்வத்தில் இவ விறுவிறுன்னு அந்த அறைக்குள்ளே போகிறேன். அந்த அறைக்குள்ளே போனால் இவளோட தலைவி அதாவது பூவழகி படுக்க வேண்டிய பஞ்சனையில் அந்த வாலிபன் படுத்திருக்கான். பூவழகி என்ன பண்ணுறான்னு பார்த்தா கையில் பச்சலை மருந்து இதெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். இளஞ்செழியன் ரொம்ப கவலையோட அந்த வாலிபனையே அப்படி முகத்தையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சமண துறவி அந்த வாலிபனோட கால் மாட்டு பக்கத்தில் கொஞ்சம் பவ்யமாக கையை கட்டிக்கிட்டு ரொம்ப கவலையோடு இருக்கார் அவரும். ஆக மொத்தம் அந்த அறையே ரொம்ப நிசப்தமாக இருக்குது. அங்கே நடந்த விஷயத்தை பார்த்தா வெளியே அந்த வந்த வீரன் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வந்தான், ஏதோ ஒரு முக்கியமானதா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்ல வந்தான் இல்லையா. இவளுக்கும் அப்போ இந்த வாலிபனை சுற்றி ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி இன்பவலிக்கும் தோணுது. அப்படி பார்த்துட்ருக்கா. இதில் பூவழகி முகத்தில் இன்னும் பெரிய கவலை இருக்குது. அப்போ துறவிகள் கேட்குறாரு, காயம் ரொம்ப பலமா அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, நெத்தியில் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் தோள்பட்டையில் வந்து காயம் ஆழமாக இருக்குது, அதனால் போன நிறைய ரத்தம் சிந்தினதுனால் மயக்கம் அடைஞ்சிட்டார் அவர் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, ரத்தத்தை நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவள் சொல்கிறா, பார்க்கலாம், கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், ரொம்ப பாதகம் இல்லை, கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஈர துணியை எடுத்து அங்கங்கே வளைஞ்சிருக்கிற ரத்தத்தெல்லாம் அதில் தொடச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு துணியை எடுத்து அந்த காயத்தில் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு துறவிகளை கூப்பிட்டு இதை அழுத்தி பிடிங்கன்னு அவருக்கு ஒரு கட்டளையை போட்டுட்டு இன்பவல்லியை கூப்பிட்டு கேட்குறா, இன்பவல்லி கொஞ்சம் பால் கொண்டு வா அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, பால் நல்லா இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ பூவழகி சொல்கிறா, நல்ல பாலை காய்ச்சியிருக்கேன், கெட்டு போயிருக்காது, கொஞ்சம் கொண்டு வா, ஏன்னா குடிக்க கொடுத்தா தான் மருந்து போட முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வினாடி இவ வேகமாக ஓடுறான் இன்பவல்லி. அதுக்குள்ள இளஞ்செழியனையும் அந்த அடிகளாரையும் கூப்பிட்டு இந்த படுத்திருந்த வாலிபனை கொஞ்சம் அதே பஞ்சனையில் நிமித்தி அப்படி உட்கார வச்சிட்றான். வச்சுட்டு ஈர துணியை வச்சு அந்த கண்ணெல்லாம் நல்லா துடைக்கிறான். அதுக்குள்ளே இவன் பாலும் கொண்டு வந்த உடனே ரெண்டு மடக்கு பாலை கொடுக்குறான். இவன் பாலை குடித்த உடனேவும் அந்த ரத்தம் லேசாக நின்னதுக்கும் அந்த மயக்கம் தெளியுது. தெளிஞ்சா கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்குறான், நம்ம எங்கே இருக்கோம், நம்மளை சுற்றி இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்கள்லாம் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மெல்ல பேசலாமேன்னு சொல்லி இவன் முயற்சி பண்ணுறான். அதை பார்த்த பூவழகி கொஞ்சம் கண்டிப்பாகவே சொல்கிறான்,
இப்போ எதுவும் பேச வேண்டாம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசலாம், நிறையவே பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் லேசாக ஒரு புன்சிரிப்போடு நிப்பாட்டிடுறான். அப்போது இது 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 இப்படி போயிட்டுருக்கு. இவளும் அந்த பச்சரையெல்லாம் எடுத்து மருந்தெல்லாம் போடுறதுக்காக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கா. அப்போது அந்த சமணத்துறைவி வந்து பூவழகியை பார்க்குறார். அதாவது அந்த பச்சலையை வாட்டி அவள் இவ்வளோ அழகாக இந்த மருந்தெல்லாம் போடுறாளே அப்படிங்கிறதுல அவர் பார்க்குறார். இவன் பார்க்குறான் வாலிபன் அவளோட அந்த அழகில் பிரமிப்பாக பார்க்குறான். இளஞ்செழியன் பூவழகியை பார்க்கவே இல்லை. வழக்கமாக அவன் பூவழகியை தான் பார்ப்பான், இப்போ பூவழகி அவன் பார்க்கல. ஏன்னா அவன் மனசில் வந்து மனசுலையும் அவன் பார்வையிலையும் சிந்தனையிலையும் இந்த வாலிபன் யார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்கிற எண்ணம் தான் அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது அவன் அந்த வாலிபனையே தான் ஒத்து பார்க்குறான். பூவழகி மற்ற வேலைகள் பார்த்துட்ருக்கா. இந்த இளஞ்சிலியன் இந்த யோசனையில் யோசிச்சுட்ருக்கும் போதே சட்டுன்னு இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஞாபகத்தில் ஞாபகம் வந்துடுது. அதுக்கு அடையாளமா ஆ அப்படிங்கிறான். அந்த அறையும் அமைதியாக இருக்குது. இவன் சொன்ன உடனே இந்த பையன் இருக்கானே அவன் வந்து இளஞ்சிலியனை பார்க்குறான். இளஞ்சிலியனும் அவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே விஷயம் புரிஞ்சு போச்சு. அப்போ இளஞ்செழியன் ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். இவன் அவன் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வாலிபன் வந்து கண்ணாலையும் இந்த இடது கையில் உள்ள விரலாலையும் சைகை பண்ணி பேசாத நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த விஷயத்தை யாருமே கவனிக்கலை, அங்கேருந்து யாரும் பார்க்கலை. ஆனால் இன்பவல்லி அவளே கொஞ்சம் துருதுருப்பான ஆளும் அவ ஒரு நிமிஷத்தில் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த இந்த விஷயத்தை பார்த்துறான்.